அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்தின் முதல் பாதி வரை நீடிக்கிறது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பாதி வரையும் இந்த வடகிழக்கு பருவக்காற்று வீசுது. மத்திய ஆசியா மற்றும் வட இந்திய பகுதியில் உருவாகும் அதிக அழுத்தம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாக காரணமாகிறது. ஸோ மத்திய ஆசியாவிலையும் வட இந்தியாவில் அதிக அழுத்தம் உருவாகுது, அதனால் வடக்கிலிருந்து காற்று வீசுறதுனால இது வந்து வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்பருவத்தில் சூரியன் கடக ரேகையிலிருந்து மகர ரேகைக்கு செல்வதால் வெப்பநிலை மற்றும் காற்றழுத்தத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கடக ரேகையிலிருந்து மகர ரேகைக்கு செல்றதுனால வெப்பநிலை மற்றும் காற்றழுத்தத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதனால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மழை நல்லா பெய்யுது. இதனால் வட இந்தியாவிலிருந்து வங்கக்கடலை நோக்கி காற்று வீசுகிறது. இக்காற்று கொரியாலிசிஸ் விசை காரணமாக, ரொம்ப முக்கியமாக இருங்க, கொரியாலிசிஸ் விசை, பூமியின் சுழற்சியால் ஏற்படும் விசைக்கு பேர் கொரியாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். பூமியின் சுழற்சியால் ஏற்படும் விசைக்கு பேர் கொரியாலிசிஸ். திசை விளக்கப்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுகிறது. ஸோ பூமி சுற்றுறதுனால அந்த காற்று திசை மாறுது, அதனால் வடகிழக்கு திசையாக மாறிடுது. ஆகையால் இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த கொரியாலிசிஸ் அந்த காரணமாக, அதாவது பூமியின் சுழற்சியில் ஏற்படும் விசை காரணமாக ஏற்படக்கூடிய இந்த காற்று வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்றின் ஒரு பகுதியாதலால் இக்காற்றை பின்னடையும் பருவக்காற்று என்றும் அழைப்பார். எந்த காற்றை வந்து பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வடகிழக்கு பருவக்காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. பின்னடையும் பருவக்காற்று, அதாவது வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய ஒரு பகுதி, அதனால் இது பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்பருவம் தமிழ்நாட்டின் மழைக்காலமாகும். தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய காற்று வடகிழக்கு பருவக்காற்று, ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் வருடாந்திர மழை அளவில் 48% இப்பருவத்தில் கிடைக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வருடாந்திர மழையில் 48% இந்த ஒரு மழையே கொடுக்குது, அதாவது வடகிழக்கு பருவக்காற்று மழையே கொடுக்குது. ரொம்ப முக்கியமானது, வடகிழக்கு பருவக்காற்று மழையை தான் வந்து பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்பருவத்தில் கடற்கரை மாவட்டங்கள் 60%, உள் மாவட்டங்கள் 40-50% வரையிலான வருடாந்திர மழையையும் பெறுகின்றன. ஸோ இந்த வடகிழக்கு பருவக்காற்று மூலமாக தான் தமிழ்நாட்டுக்கு அதிக மழை கிடைக்குது. பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னுடைய பாதி வரைக்கும், அதான் வந்து வடகிழக்கு பருவக்காற்று காலம். அதாவது நம்ம தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில், அதாவது ஐப்பசி கார்த்திகை அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக மழை பொழியும். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை எல்லாமே நமக்கு மழை கொடுக்கக்கூடிய மாதம். பொதுவாக இப்பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகின்றன. ஸோ இந்த வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் பார்த்திங்கன்னா வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகின்றன. வங்கக்கடலில் உருவாகின்ற சூறாவளிகள் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மிக கனத்த மழையை தோற்றுவிக்கின்றன. ஸோ வங்கக்கடலில் அடிக்கடிக்கு சூறாவளி நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். புயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், புயல் அடிக்கடி வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதத்தில் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மிக கனத்த மழையை தோற்றுவிக்கின்றன. தமிழ்நாட்டின் 50% மழை வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்கிறது. ஸோ தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடற்கரை பகுதியில் மிக கனத்த மழையை தோற்றுவிக்கின்றன. தமிழ்நாட்டின் 50% மழை இந்த வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்குது. தமிழ்நாட்டினுடைய 50% மழை இந்த வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்கிறது. அதாவது பொதுவாக இப்பருவத்தில் வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாகின்றன. ஸோ இந்த வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் தான் இந்த வெப்பமண்டல சூறாவளி காற்று உருவாகிறது.